கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் தர்மியான காலை நேரத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாய் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து ஒரு மனதோடு இணைந்து நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடங்களில் நம் எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படியிட்டு நாம் கண்களை மூடி தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வத்து தரவும் தெய்வ பிரசனம் தெய்வ மகிமை நம்மை நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். மகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஹலேலூயா 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 ஹலேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹலேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையில் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையில் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையில் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரே, எகிப்திலிருந்து அன்னைக்கு வெளியே புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இந்த வழி நடத்துகிற நல்ல தெய்வமே, தர்மியான காலை நேரத்திலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசனம் ஆண்டவரே, எங்கெங்கெங்கெல்லாமோ இந்த ஆராதனை தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான உயிர்த்தெழுந்த நாள் இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணின் கருமணியைப் போல எங்களை பாதுகாத்து சுகத்தோடு பலனோடு ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிற உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தர்மியான உயிர்த்தெழுந்த நாள் இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவரையும் ஒவ்வொரு பகுதியிலையும் உடைய பிரசனம் காணப்படட்டும். தேவ ஆவியானால் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் வேளையிலும் ஆராதனை வேளையிலும் உடைய மகிமையான பிரசனம் உடைய ஜனங்களை ஆட்கொள்ளட்டும். சங்கீதங்கள் ஜபங்கள் தேவ செய்தி ஆசீர்வதித்து கர்த்தரின் நாளில் தம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. உடைய பரிசுத்த கரத்தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். அவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த காலை வேளையிலே அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எந்த நாவில் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். விந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். விந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பா
அருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. ஆனந்த் செங்காவுங்கா, ஜீவன் பரப்புனே பிரபு கி ஸ்துதி கருங்கா. ஆனந்த் செங்காவுங்கா, ஜீவன் பரப்புனே பிரபு கி ஸ்துதி கருங்கா. மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. மாதா பிதா பாய் பகன் சப் குச் வாஹி ஹே, ஜிந்தா ரஷ்கர் உஸ்கி மஹிமா கர்த்தா ரஹுங்கா. ஸ்துதி கருங்கா, ஆனந்த் செங்காவுங்கா, ஜீவன் பரப்புனே பிரபு கி ஸ்துதி கருங்கா. மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. மேரா தில் மே நயகானா, மேரா இயேசு தேதா ஹே. மேரா தில் நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை புதிய பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். புதிய புதிய பாடல்கள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவனை உயர்த்தி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தி பல பாடல்கள் அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் வல்லவரே நல்லவரே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவராக வல்லவராக இருந்து நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிற வகையிலே சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் இருந்த உன்னை தம்முடைய தயவினால தூக்கியவர். வரை பாடி ஆராதிக்கலாம். உள்ளமே கலங்காதே, அவர் வல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம்
அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. எல்லாவற்றையும் எளிதாக கடக்க அவர் நமக்கு உதவி செய்வார். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசம் உனக்கிருந்தால், விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் வல்லவரே நன்மைகள் புரையாரே. அவர் வல்லவரே என்றும் வல்லவரே நன்மைகள் புரையாரே. அவர் வல்லவரே என்றும் வல்லவரே நன்மைகள் புரையாரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நம்பி இருக்கிற நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒருவேளை கேள்வியோடு கூட இந்த ஆராதனையில இணைந்திருப்பீங்கன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை உண்டாக்கி உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? இதுவரைக்கும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தின ஆண்டவர், அவரை நன்றியோடு தொழுது கொள்ளலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீ சர்வ வல்லவராக எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று இந்த மாதத்திலே எங்களுக்கு வாக்கு பண்ணினா ஆண்டவர், எவ்வளோ தடைகள் வந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீங்க எங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், இம்மட்டுமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு முன்னதாக நடந்து
எல்லா கோணலானவைகளையும் எங்க வாழ்வில் கோணலான எல்லா காரியங்களையும் நீங்க செவ்வையாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நீங்க எங்களை நினைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya மறக்கப்படுகிற இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீரேங்களை விசாரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆண்டவரே ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 உம்முடைய அழகான கண்கள் எங்களை பார்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யாரும் அறியாத எங்களை ஆண்டவரே புரிந்து கொள்ளாத இந்த உலகத்துல बदल तरग्रवर नंदी
ஆசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆகமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி சேர்க்கும் துணை அவரே கரம் நீட்டும் நம்மை கரை சேர்க்கிற ஆண்டவர் அவரை நன்றியோடு கூட தொழுது கொள்ளலாம் கரை சேர்க்கும் துணை அவரே ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே சமூகத்திலே புழுதியிலிருந்து தூக்கி விட்டவர் குப்பையிலிருந்து எங்களை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எங்களை உட்கார செய்திருக்கிறவர் உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்களுடைய எல்லா உயர்வுக்கும் காரணர் நீங்க தான் ஆண்டவரே எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் சிறுமையில் இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் உமக்கு நன்றி ஆண்டவரே காலை வேளையிலே உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக எல்லா துதியும் எல்லா கனமும் என் ஆண்டவரே சுவுக்கே ஆமாப்பா எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும்
எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் இணைந்து வாசிப்போம். இங்கள் நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி ஒரு நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவீங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களிலும் விக்கிரங்கள்தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவர் முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் வசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பிரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதே. இந்த கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. அன்போடு கர்த்தரை சோதரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த அலங்கதாரனே, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படியே அப்பா பரிசுத்தமாய் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தெரிவிறாகப்பா. இந்த வருகை மிகவும் சௌஜியமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. ஒருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் கரணம் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வேர்மையாக்குறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய தேசத்தில் இப்பொழுது தற்கொலை பண்ணுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. அநேக வாலிப பிள்ளைகள், அது முக்கியமாக நன்றாக படித்தவர்கள் கூட, நல்ல பதவியில் இருக்கிறவர்கள் கூட தற்கொலை செய்து கொள்ளுகிற நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற இந்த தற்கொலையின் ஆவியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக, இந்த தற்கொலையை தூண்டுகிற இனிமே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்து தங்களை மாய்த்து கொள்ள நினைக்கிறவங்களுடைய எல்லா அப்படிப்பட்ட அவன் நம்பிக்கையிலிருந்து அவருடைய எண்ணங்கள் மாறும்படியாக, இந்த தற்கொலை முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக, இதனுடைய கிரியை அழிக்கப்படும்படியாக, நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை உண்டாகும்படியாக, நம்முடைய தேசத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, நம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான உயிர் இந்த நாள் இந்த ஆராதனை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே விசேஷமாக தற்கொலையினுடைய எண்ணிக்கை இந்த நாட்களிலே பெருகி கொண்டு வருகிற நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் அந்தகார கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு, சின்ன பிள்ளைகளை விட்டு, வாலிப பிள்ளைகளை விட்டு அது வெளியேறட்டும் ஆண்டவரே. அவளுக்குள்ளே சூழ்ந்து இருக்கிற எல்லா அவநம்பிக்கைகள்,
அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே தற்கொலை தூண்டி அவளை தற்கொலை செய்ய வைக்கிற பொல்லாத கிரியையிலிருந்து என் ஜனத்தை கர்த்தர் விடுவிப்பீராக என் தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கட்டும் தேசம் முழுதும் தேவ கிருபை உண்டாயிருக்கட்டும் என் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேசத்துடைய ஜனங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே இனிமேல் அந்த தற்கொலையினுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் பெருகாதபடிக்க அது முற்றிலுமாய் முழுவதுமாய் குறைந்து போகட்டும் ஆண்டவரே கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற இந்த பொல்லாத சூழ்ச்சியிலிருந்து கர்த்தரின் ஜனத்தை விடுவிப்பீராக ஆண்டவரே தெய்வ கிருபையின் தெய்வ சமாதானம் ஜனங்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய அன்பின் கரத்தினுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நர்மையான உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலும் இந்த ஆராதனையை இணைத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் மாறி நாம் நேரடியாக ஞாயிற்றுக்கிழமையிலே சபைகளிலே கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் சீக்கிரத்தில் கொண்டு வருவார் என்று நாம் விசுவாசிப்போம் நாம் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக நாம் எல்லாரும் ஆவலோடு நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு காலை வேளையில் அவர் பேசுவார் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க போதுமானது கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த போதுமானது ஆகையினாலே இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் நீங்கள் எல்லாரும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கவனமாக நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக என்று நான் விசுவாசிக்கிறேன் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 யோவான் 16 கடைசி வசனம் 33 இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆதாரமாக அதை நாம் வாசிக்க கேட்போம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அல்லேலூயா ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தேவன் அநேக பேர்களை அவருக்கு வைக்கலாம் வேதம் முழுதும் நாம் வாசிக்கிற பொழுது அநேக விதத்தில் தேவன் வெளிப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் நம்மை திடப்படுத்துகிறவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் இந்த வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர் இன்னைக்கு அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து வருகிற பொழுது அநேக பாடுகளின் வழியாக நாம் கடந்து வருகிற பொழுது அநேக ஏமாற்றங்களின் வழியாக நாம் கடந்து வருகிற பொழுது அநேக தோல்வியின் வழியாக நாம் கடந்து வருகிற பொழுது அநேக உபத்திரவங்களை நாம் சந்திக்கிற பொழுது யார் என்னை திடப்படுத்துவார் யார் எனக்கு சமாதானத்தை கூறுவார் யார் எனக்கு தைரியத்தை சொல்லுவாங்க
யார் என்னை தீற்றுவார் என்று அநேக நேரத்திலே நாம் அங்கலாய்த்து போய் நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்மை திடப்படுத்துகிற தேவன் அவர், நம்மை பலன் கொள்ளுகிற செய்கிற தேவன் அவர். தர்மியான காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பம் எந்த சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன காரியங்கள் உங்களை திகைப்படை செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு அவநம்பிக்கை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார், நான் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை திடப்படுத்துகிற தேவனவர். ஒரு நான்கு காரியங்களை சுருக்கமாக நாம் தியானித்து செய்தியை நாம் முடிக்கப் போகிறோம். நீங்கள் எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாக உங்களை மீண்டும் பச்சமாய் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை பேசி உங்களை திடப்படுத்துவாராக. முதலாவதாக, பயப்படுகிறவர்களை திடப்படுத்துகிற கர்த்தர். இரண்டாவதாக, பதறுகிறவர்களை திடப்படுத்துகிற கர்த்தர். மூன்றாவதாக, பாடுகளை அல்லது பலவீனங்கள் மத்தியிலே கடந்து போகிறவர்களை திடப்படுத்தி தூக்கி எடுக்கிற கர்த்தர். நான்காவதாக, மரணக்கட்டுகளினாலே சூழ்ந்திருக்கிறவர்களை திடப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தி முடிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவர் உங்களை திடப்படுத்துவாராக. உங்களை கலங்கி போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை, மனம் பதறி இருக்கிறவங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியான உங்களை திடப்படுத்துவாராக் என்று நான் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துவதாக. முதல் குறிப்பிற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். பயப்படுகிறவர்களை திடப்படுத்துகிற கர்த்தர். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரெண்டு நாளாகமும் 32 அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 7-8 வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலே எசேக்கிய ராஜா, யூதா ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. பயப்படுகிறவர்களை திடப்படுத்துகிற கர்த்தர். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். இன்னைக்கு ஜனங்கள் பயந்து போயிருக்கிறாங்க. இந்த அசீரிய ராஜா எங்களை வந்து அழித்து போட்டு விடுவான். இந்த அசீரிய ராஜாவுக்கு பயந்து கலங்கி நடுங்கி போயிருக்கிற இந்த ஜனங்களை பார்த்துதான் எசேக்கியா ராஜா சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அவர் 7 வசனத்திலே ஆரம்பிக்கிற பொழுது இப்படி அவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. ஏன் நீங்க திடன் கொண்டு தைரியமாயிருங்க?
ஏனா எட்டாவது வசனத்தில் அவர் அழகாக சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான், அவர்களை தைரியப்படுத்தினான், அவர்களை திடப்படுத்தினான். அல்லேலூயா. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த அசீரியாவை ஜன அசீரிய ராஜாவை பார்த்து அந்த ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறது போல, நீங்க எந்த சூழ்நிலையை பார்த்து இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்க பயந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. ஏன் நான் திடன் கொண்டு தைரியமாக இருக்கணும்? எனக்கு துணை நிற்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறான், அவளை தேற்றுகிறதை நாம் எசேக்கியா ராஜா அந்த ஜனங்களை தேற்றுகிற நாம் பார்க்கிறோம். அந்த எசேக்கியா ராஜா சொன்ன அந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேரத்திலையும் எந்த காரியங்களை பார்த்து நீங்க பயந்து கலங்கி போய் நிற்கிறீங்க, எந்த சூழ்நிலை உங்களை கலங்கடிக்கத்து கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் திட நம்பிக்கை கொள்ளுங்க. பயப்படுகிறவர்களை திடப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு அசீரியா ராஜாவை பார்த்து பயந்து கலங்கி நடுங்கி போயிருந்த ஜனங்களை ஆண்டவர் எசேக்கிய ராஜாவை கொண்டு தைரியப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் அந்த ராஜானுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை, கர்த்தர் மேல அவங்க நம்பிக்கை வைத்தாங்க. இந்த காலை வேளையிலையும் நம்முடைய தேவன் மேல நம்பிக்கை வைங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாதவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், நம்மை தம்முடைய வார்த்தையினாலே திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:4-5 நாம் வாசிக்க கேட்போம். ஆகாய் 2:4-5. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆமென். அந்த 4 மூன்று முறை திடன் கொள், திடன் கொள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் செருபாபேலோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். செருபாபேலே, நீ திடன் கொள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமான வார்த்தைகள். பயந்து கலங்கி போயிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். எதிரியாகிய ஜனங்கள் அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவானவன், நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய கிரியைகள், பல காரியங்களை பார்த்து நம்மை பயமுறுத்தி வைத்திருக்கலாம். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள்,
எழும்பி நீங்கள் வேலையை நடப்பீங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் கலங்கி போகணும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க ஏன் ஸ்தம்பித்து நிற்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏன் முன்னேறி செல்லாதபடிக்கு நீங்க தடைப்பட்டு நின்று சூழ்நிலைகளை பார்த்து, அசீரிய ராஜாவை பார்த்து, பிசாசனவன் காண்பிக்கிற சில காரியங்களை பார்த்து நீங்க ஏன் பயந்து கலங்கி திகைத்து நிற்க வேண்டும்? இந்த காலை வேளையிலே கர்த்தனமை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம வாய்த்திறந்து சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் எழுந்து தைரியமாய் காரியத்தை நான் நடப்பிப்பேன். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஏன் நீங்க திடன் கொள்ளுங்க? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நான் திடன் கொள்ளுகிறேன். ஆகையினாலே நான் தைரியமா இருப்பேன். காலை வழியிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், சூழ்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தைரியமா எந்திரிச்சு உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், பதறுகிறவர்களை பார்த்து திடப்படுத்துகிற கர்த்தர். வாசிக்கலாம் ஏசாயா 35:4 நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்து, அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத அறிஞர்கள் இதை குறித்து சொல்லுகிறார்கள். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த முதல் வாக்கியத்தை நாம் பார்த்தோம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மனம் பதறுகிறவர்கள், இன்னைக்கு சில காரியங்களை பார்த்து நம்முடைய மனம் பதற்றம் அடைகிறது, மனம் வேதனை அடைகிறது, மனம் சோர்ந்து போகிறது. காரியங்கள் நமக்கு நடைபெறாத பொழுது அவ்வளவுதான் என்று நாம் தளர்ந்து விடுகிறோம். எனக்கு ஒண்ணுமே நடக்காது என்று நாம் தளர்ந்து விடுகிறோம். நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய நம்பிக்கை நாம் இழந்து விடுகிறோம். அதனாலதான் கர்த்தர் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள். மனம் பதறுகிறவர்கள், மனம் பதறி போகிறது. அநேக காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக காரியங்கள் நம்மை பதற்றத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது. என்னுடைய எதிர்காலம் என்னவாகிவிடுமோ, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருளாய் மாறிவிடுமோ, என் வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளும் அடைப்பட்டு விடுமோ, என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, என் தலையெழுத்து இப்படிதான் இருக்குமோ என்று பல குழப்பங்களிலே நாம் சிக்கிவிடுகிறோம். பல காரியங்களை நினைத்து நாம் குழம்பி மனம் பதறி பதறி பதறி, இந்த மனம் பதறுகிறதுனாலே பயம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த பயம் நமக்கு அவநம்பிக்கை கொண்டு வந்து விடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
அல்லேலூயா நீங்கள் பயப்படாதிருங்க திடன் கொள்ளுங்க ஏனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர் அல்லேலூயா ஆகையனால பணம் பதறி நம்ம சோர்ந்து போக வேண்டாம் அலசடிப்பட வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் நான் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார் நான் எந்த தேவனை நம்பி வந்திருக்கிறேனோ இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவன் அவர் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த காரியங்களை பார்த்து உங்களுடைய மனம் பதறி கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனம் கொதித்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறது உங்களுடைய மனம் சோர்ந்து போயிருக்கிறதோ காலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் பதறுகிற உங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அல்லேலூயா ஒரு பாடலில் ஒரு சரணத்தை பாடுறோம்ல அந்த பாடலுடைய சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம் பயப்படாதே நீ மனமே என்று சொல்லி அழகான ஒரு பாடலில் நாம் பாடுகிறோம் பயப்படாதே நீ மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே பயப்படாதே நீ மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அல்லேலூயா மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் கண்பானவர்களே என்ன காரியத்தை பார்த்து நீங்கள் மனம் பதறிக்கொண்டு போயிருக்கிறீங்க திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க குழம்பிக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க வாழ்க்கையில இருக்கிற சிக்கல்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றி போடுவார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சமாதான கேடான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார் உடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து போட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார் மனம் பதறாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்களுக்காக காரியத்தை நடப்பிக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அல்லேலூயா மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நம்மை திடன்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெரியுங்களா நம்முடைய பலவீனமான நேரத்தில் யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா யார் என்னை திடப்படுத்துவா யார் என்னை தைரியப்படுத்துவார் என்று அநேக வேளையில் நம்ம கலங்கி போய் நிற்கிறோம் நான் கர்த்தர் நான் உன்னை தைரியப்படுத்து என்று சொல்லுகிறவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:43 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் லூக்கா 8:43 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ ஆமென் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் 12 வருஷமாக
ஒரு பயங்கரமான வியாதியிலே சிக்கி இருந்த ஒரு ஸ்திரீ, யாராலும் அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியல. இந்த வியாதியினுடைய கொடூரம் அவள் இருந்த அந்த நாட்களிலே, அந்த காலகட்டத்தில் அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், தன்னுடைய ஆஸ்திகள் தன்னுடைய பணம் முழுவதையும் அவள் செலவழித்தும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஒரு வைத்தியராலும், பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றவங்க, பெரிய பெரிய வைத்தியர்கள், ஒருவராலும் குணப்படுத்த முடியாத அந்த வியாதியிலே போராடி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு இயேசு போகிற வழியிலே பின்னாக ஓடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனை நீங்கி அவள் சுகமடைந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சுகமடைந்த அந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து எப்படி அவளை பார்த்து பேசுகிறார், நாம் அதே வாசித்த அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 47 வசனம், 48 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, மகளே மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார், சமாதானத்தோட போ என்றார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் பாத்தீங்களா? 12 வருஷம் ஒரு பயங்கரமான போராட்டம். இன்னைக்கு சில பேர் வியாதியை தாங்கிக் கொள்ள முடியாம தற்கொலை செய்து கொள்ளுக நாம் பார்க்கிறோம். வலியை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தற்கொலை செய்து கொள்ளுக நாம் பார்க்கிறோம். 12 வருஷம் ஒருவரும் இந்த சகோதரிக்கு துணை நிற்பதற்கு யாரும் இல்லை. இவளுக்கு இருந்த வியாதியினுடைய கொடூரம் எல்லாரும் இவளை விட்டு விலகி இருக்கிறாங்க. தனிமையில் இந்த சகோதரி போராடி கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவளை கொண்டு போய் நிறுத்தி இவளுக்காக ஜெபிக்க வைப்பதற்கூட ஒருவரும் இல்லை. இவளாகவே முயற்சி எடுத்து, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி இவளாகவே முயற்சி எடுத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் அடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமடைந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து ஒருவர் அழகான வார்த்தை சொல்றார் பாருங்க. அந்த வார்த்தை காயப்பட்டவர்களுக்கு தான் அது ஆறுதலை கொடுக்கும். அந்த வார்த்தை அந்த மகளை எவ்வளவு ஆறுதல் படுத்தி இருந்தது பார்த்தீங்களா? ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், ஒருவேளை இந்த வியாதி குறித்து வெளியே சொல்லாம தனிப்பட்ட விதத்தில் நீங்க போராடி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தோடு நீங்க கர்த்தரிடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை அடைப்போ. நீ விசுவாசத்தோடு என்னிடத்துல வந்தாய் அல்லவா? நீ விசுவாசத்தோடு என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாய் அல்லவா? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுத்தமாவேன்ற அந்த நம்பிக்கையோடு நீ வந்தாய் அல்லவா? ஆகையினால உனக்கு சுகம் உண்டாச்சு. நீ திடன்கொள், நீ சமாதானத்தோட போ. இந்த காலை நேரத்திலையும் ஒருவேளை வியாதியோடு கூட நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். எத்தனையோ வருஷமாக இந்த வியாதி உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது, உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய வியாதியினுடைய கொடூரத்தை நீக்கப்படுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை அநேக மாத்திரைகளை அநேக மருந்துகளை தினந்தோறும் நாம் உட்கொண்டிருக்கலாம்.
அல்லது अनेक வைத்தியர்களை பார்த்து எந்த விதத்திலும் உடைய சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையில இருக்கலாம் ஒருவேளை இந்த வியாதியின் கொடூரம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால மருத்துவர்கள் பல காரியங்களை குறித்து உங்க சரீரத்தில் இது அவ்வளவுதான் இது இப்படியே தான் இருக்கும் இது மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும் என்று பல விதத்தில் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் ஆனால் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யெகோவா ரஃபாவாகிய தேவன் உங்களை சுகமாக்க அவர் போதுமானவர் அது எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் எத்தனை வைத்தியர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய சரீரத்தில் பலமினப்பட்டிருக்கிற உங்களை பகுதியில் ஒரு பலன் இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக உங்களை திடப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார் நீ சமாதானத்தோட போ உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது அல்லேலூயா இந்த மகள் திடனடைந்தவளாக சந்தோஷம் அடைந்தவளாக அவருடைய சமூகத்தை விட்டு அவள் கடந்து செல்கிறாள் ஒருவேளை இந்த வியாதி சில நேரத்தில் நம்ம மரணத்துக்கு நேராக வழி நடத்தி இருக்கலாம் ஆனால் கிருபையுள்ள தேவன் இரக்கமுள்ள தேவன் இந்த காலை வேளையிலேயும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிற தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் அவர் அல்லேலூயா அல்லேலூயா நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் மரண கட்டுகள் மத்தியிலே நம்மை திடப்படுத்துகிற தேவன் மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிற நேரங்களிலே நம்மை திடப்படுத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 21லிருந்து 25 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 21லிருந்து 25 அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திட மனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆமென் எனக்கு அன்பானவர்களே நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் பயப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நம்மை திடப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் மனம் பதறி நிற்கிற வேளையிலே நம்மை திடப்படுத்துகிற தேவன் பலவீனங்கள் மத்தியிலே நம்மை திடப்படுத்துகிற தேவன் இப்பொழுது மரண கட்டுகள் சூழ்ந்திருக்கிற வேளையில நம்மை திடப்படுத்துகிற தேவன் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலை கைதியாக ரோமாபுரிக்கு அவர் கப்பற் பிரயாணம் போகிற பொழுது நடந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் அவர்கள் கப்பற் பிரயாணத்திலே போகிற பொழுது பயங்கரமான மழை உண்டானபடியினாலே இப்பொழுது நாம் பிரயாணம் பண்ண வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமியை பார்த்து சொன்ன பொழுது அந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமி எனக்கு இதிலே நிறைய அனுபவம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் கப்பற் பிரயாணத்தை தொடர்ந்து ஆரம்பித்த பொழுது ஒரு பயங்கரமான சுழல் காற்று ஒரு புயல் காற்று ஒன்று அடித்து கப்பல் அந்த மாலுமியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல தூரமான இடத்துல போய் நின்று விட்டது நின்று போன அந்த கப்பல்
அந்த சூழ்நிலை குறித்து 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 20வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். 20வது வசனத்திலே அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கறாங்கன்றதை நாம் வாசிக்கிறோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஒரு பயங்கரமான மரண கட்டுகள் சூழப்பட்ட நிலைமையிலே இந்த கப்பலில் இருந்த எல்லாரும் நிற்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன திசையில இருக்கிறோன்றது தெரியல. அநேக நாட்களாக சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை இந்த கடலிலே மூழ்கி போக போகிறது. இந்த கப்பலோடு கூட நாம் இந்த கடலை மூழ்கி போக போகிறோம் என்கிற முழுதுமான நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில தான் அந்த இடத்துல அபிஷேகிக்கப்பட்ட ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் போய்கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் சொல்ல கேட்டு புறப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு 22வது வசனத்தில் சொல்லுகிறாரு, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் செலமை அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். சில நேரத்தில் உடைய வாழ்க்கையில எல்லாமே அடைப்பட்டு போயிடுச்சு, இனிமே வழியே இல்லை, தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று, எல்லாமே மூழ்கிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில, இனிமே நான் எழும்பக்கூடிய சூழ்நிலையே அல்ல, இனிமே எனக்கு ஒரு வாசல் திறக்காது, இனிமே எனக்கு ஒரு வழி உண்டாகாது, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடும் என்று ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காலை நேரத்துல நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற அதே வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். உங்களை கப்பர் சேதம் தான் வருமே தவிர பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது. ஏன் வராது அப்படின்னா 23வது வசனத்துல சொல்றார் பாருங்க, அதனுடைய காரணத்தை 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, முன்னிமித்தம் யாத்திரை பண்ணுகிற எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன், தயவு பண்ணுவேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் என்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த கப்பர் முழுதுமாக அழிந்து போக நினைச்சாங்க, அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை தான், திசை தெரியாமல் போய் நிற்கிறது, எங்குமே வழி இல்லை. நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் திசை தெரியாத அளவுக்கு போய் நிற்கிறது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒன்றுமே நடக்காதது போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், திடமனதாய் இருங்கள், ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கரை சேர்ப்பார்.
கடலில் ஆழத்தில் போய் நிற்கிறாங்க, நடு மையத்தில் எங்கே போய் நிற்கிறாங்க, கரையே தெரியல, சூரியனாவது நட்சத்திரங்களாவது பல நாட்களாக தெரியல, எங்கே கரைன்னு தெரில, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மை கரை சேர்க்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கை கலங்கி போன நிலைமையில் இருக்கிறதோ, எதுவுமே தெரியாது, எல்லாமே இழந்து போன நிலைமையில், வாழ்க்கை முழுதும் இருளடைந்த நிலைமையில், வாழ்க்கை முழுதும் அடைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், உங்களை கரை சேர்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாயிருங்க, திடமானதாயிருங்க, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நாம் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கரை சேர்க்கிற வரைக்கும் நம்மை விட்டு விடாத தேவன் அவர், நம்மை கரை சேர்க்கிற தேவன் அவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், கர்த்தரின் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், கர்த்தர் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அவர் எனக்கு என்னை அற்புதமான வழியிலே கர்த்தரினை நடத்துவார் என்று சொல்லி திடமனதாக இருங்க. ஒன்றுமே எனக்கு நடக்கலையே, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே, இவ்வளவு காலம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போன இருதயத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் பயப்படாதபடிக்கு, நாம் கலங்காதபடிக்கு நாம் தைரியமாக இருப்போம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இந்த யோவான் 16:33 வாசித்து நாம் எல்லாரும் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை விளையுடைய இருதயத்தை பலப்படுத்துவாராக, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துவதாக. யோவான் 16:33 மீண்டும் நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். லவ்யா, உபத்திரவந்தான், பலவீனந்தான், போராட்டம்தான், ஏமாற்றம்தான், தோல்விதான், கஷ்டம்தான், பாடுகள் தான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நம்மை கரை சேர்க்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் நம் கண்ணை மூடி, முடிந்தாரம் இருக்கிற இடங்களிலும் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, அநேக காரியங்களை நீ சோர்வடை பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலமை அர்ப்பணித்தவர்களாக, எனக்காக கர்த்தர் யாவை செய்து முடிப்பார், எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நல்ல வாயிலை திறந்து, வீடுகளிலே தான் நம்ம இருக்கிறோம், நல்ல குடும்பமாக இணைந்து நல்ல வாயை திறந்து அவருடைய இயேசுப்பாவை நாம் மகிமைப்படுத்துவோம், அவ்வாயை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா. கடல் என்னும் வாழ்ந்து கலங்கும் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ, கடவாது இல்லையே என் வாழ்வில் தாரும், கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ, கடவாது இல்லையே என் வாழ்வில் தாரும், என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், சுராஜா சாரோ நின்றோஜா உம் க்ரூ
அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லருளோ அலைமோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லருளோ எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் ஆமீன் ஆண்டவரே என்னோடு இருக்கிறவர் நீர் பெரியவர் பெரியவர் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை போதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பயந்து கலங்கி போயிருந்த சனங்களை திடப்படுத்தின இந்த இசைக்கியா ராஜா மனம் பதறுகிறவளை பார்த்து பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒரு பயங்கரமான பலவீனத்தின் மத்தியிலே கடந்து வந்த அந்த ஸ்திரீய மகளே திடன் கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அழிந்து போவோம் அவ்வளவுதான் என்று மரணக்கட்டுகள் சூழப்பட்ட நிலைமையிலே இருந்த அந்த கப்பர் பிரயாணத்தில் இருந்த அத்தனை பேரையும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாகிய பவுலை நிமித்தம் கர்த்தர் பேசி உன் நிமித்தம் எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்க பண்ணினே திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை கரை சேர்ப்பான் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே காலை நேரத்தில் என்னென்ன காரியத்தெல்லாம் நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க என்னென்ன காரியெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கலக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது இதையெல்லாம் பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது என் மகனே திடன் கொள் என் மகளே திடன் கொள் நான் உன்னுடனே இருக்கிறேன் உலகத்தை ஜெயித்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் எனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார் எனக்குன்னு வச்சிருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் என்னை வாழ்க்கையிலே பாதியிலே என்னை விட்டு விட்டு போய்விடுகிற தேவன் அல்ல என்னை கரை சேர்க்கிற தேவன் அவர் அன்றைய சமுத்திரமே அர்ப்பணிப்போமா அன்றைய சமுத்திரமுடைய அவிசுவாசங்களை அறிக்கையிடுவோம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்மை தைரியப்படுத்துவோம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆண்டவருக்குள்ளே நம்மை தைரியப்படுத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்வார் ஆமீன் ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே தர்மையான உயிர்த்த நாள் இந்த காலை நேர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதலில் நேரம் மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையான பிரச்சனை வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசி எங்களை திடப்படுத்தி நீரே எங்களை தைரியப்படுத்தி நீரே கண்ணீரோடு கவலையோடு பல எதிர்பார்ப்புகளோடு கூட வார்த்தை கேட்டமுடைய பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்தினபடினால
நன்றி கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி எங்களை நடத்த போறீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அங்க எதை குறித்து கலக்கமடையில அங்க எதை குறித்து சோர்ந்து போகல எங்களை நடப்பு எங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன் இனிமேலும் எங்களை அற்புதமாய் நடத்தி எங்களை கரை சேர்க்க நீர் போதுமானவர் வார்த்தைகளினாலே கர்த்தர் ஒவ்வொருவரை தைரியப்படுத்துங்க அவள் சோர்ந்து போகாம நல்ல தைரியத்தோடு உற்சாகத்தோடு உம்மை இன்னும் உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க அங்காங்கே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய இருதயம் ஸ்திரப்படுவதாக உம்முடைய வார்த்தையினாலே தைரியம் அடைவதாக பரிசுத்த ஆவியின் மேல பலப்படுத்துவீராக ஆண்டவரே யாரெல்லாம் பல வேதனையோடு கவலையோடு சரீர பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா இழப்புகளை சந்தித்து பல கலக்கத்தோடு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலக்கத்தோடு இருக்கிறவளை கத்த தைரியப்படுத்துங்க ஆண்டவரே அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை கைவிடாத தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதல் என்று வாக்குரைத்திருக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்துங்களை நடத்துவீராக அன்பின் கரத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க துதி கன மகிமை எல்லாம் கேரெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யோன்யாய்க்கும் சிநேகமும் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமென் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்